இங்க பாருங்க ப்ரோ, என் பேஸுக்குள்ள வந்திருக்கான், அதுக்கு மேல ஏறறான் ப்ரோ. ஏய் என் பேஸ்ரா. கம் டு ஆர்க் சர்வைவல் எவால்வ்ட் எபிசோட் 4. ஏதாச்சும் ஒரு டேம் பண்ணணும். என் மைண்டில் வந்து என்னெல்லாம் தோணுச்சுன்னா, பறக்கிற டைனோசர் டேம் பண்ணலாமா, இல்லை ட்ரைக்கு டேம் பண்ணலாமா. ஏன்னா ட்ரைக்கு வந்து நிறைய பெரிஸ்லாம் கலெக்ட் பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி மேபி ஒரு ராப்டர் ஏதாச்சும் கிடச்சா டைம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி மூணு வகையான தாட்ஸ் என் மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. வந்து எந்த அனிமலை பிடிக்கிறதா இருந்தாலும் சில விஷயங்கள் நம்மளுக்கு தேவைப்படும். அதுதான் வந்து இந்த கல்லாட்டுற அந்த மாவாட்டுற மிஷின் மாதிரி ஒன்று இருக்கு, அது ஒன்று நம்மளுக்கு தேவைப்படும். மோர்ட்டார் அண்ட் பெஸ்டி, இதுதான் வந்து ஒரு கல்லை வச்சு அப்படி கிளவி ஆட்டுற மாதிரி ஃபுல்லாக வந்து மயக்க மருந்து ஆட்டி எல்லாரோடைய சாப்பாட்டில், என் டைனோசரோட சாப்பாட்டில் வந்து நான் வந்து அதை கலக்க போகிறேன். அது நான் ஒன்று செய்யணும். இதுக்கு ஸ்டோனு ஹைடு என்கிட்ட தேவையான அளவு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து மசாலா அரைக்கிற இந்த மிஷினை செஞ்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு இருக்குது, முகம் தூக்கி வைப்போம். ஓகே, ஃபேன்டாஸ்டிக்காக ப்ளேஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து கொஞ்சோண்டு கெட்டு போன மீட்டு, அதுக்கப்புறம் நார்கோபரி வச்சா இந்த பாருங்கள் இருக்கா, நார்கோட்டிக். நார்கோட்டிக்னாலே கொஞ்சம் பயங்கர மாதிரி பொருள் தான். இதை ஃபுல்லாக கிராஃப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், ஃபிஷிங் ராட் இருக்குது, ஃபிஷிங் பண்ணலாம். ராப்டர் சேடில் இருக்குது, அது கூட பண்ணலாம். நிறைய விஷயம் இருக்குது. ஃப்ரிட்ஜு கூட இருக்காமே, இங்கே பாருங்கள், ப்ரிசர்விங் பின்னு. இது வந்து ஃப்ரிட்ஜு, இதுக்குள்ளே மீட்லாம் வச்சா கெட்டு போகாதான். அதுக்குள்ளே மெட்டீரியல்லாம் என்கிட்ட இருக்குது. பட்டு நம்ம இப்போ மெயினாக பண்ண வேண்டியது வந்து இதுதான், ஸ்மித்தி பண்ணும். இது பண்ணால் ஸ்மித்திங் டேபிளில் வந்து இந்த கிராஃப்டிங் டேபிள் மாதிரி, இது பண்ணால் நம்ம மெட்டல் பிக்காக்ஸு, மெட்டல் ஹேச்சட்டு, மெட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ணலாம். ட்ராங்க் ஏரோ வந்து நம்ம முதல்ல அன்லாக் பண்ணிக்கணும். இது அன்லாக் பண்ணிக்கணும். சிசர் எதுக்குன்னு தெரியுதா, நம்ம மீசதாடியெல்லாம் வெட்டிக்கலாம். நிறைய விஷயம் இருக்குது அந்த கேமில், சூப்பராக இருக்குது. நான் நிறைய கற்றுக்க வேண்டிய இருக்குது. மூணு போலாக இருக்குது. இப்போ நார்கோட்டிக் ஏரோ செய்யணும். கிராஃப்டிங் போயிட்டு இந்த பாருங்கள், நார்கோட்டிக் ஏரோ வந்துருச்சா. இது அந்த டைனோசருக்கு மேலே பட்டுச்சுன்னு வைங்க, ஒரே அடி தான் வாங்கிடும். காலை பொழுது ஆயிடுச்சு. இப்போ எனக்கு வந்து மீட்டு வேணும், அதுக்கப்புறம் அதுக்கு நிறைய டோடோ வேணும். ஏதாச்சும் டோடோ இல்லை ஏதாவது பேரசாரா சிக்கினா கூட அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஓகே நண்பர்களே, இப்போ மீட்டும் கிடச்சிருச்சு, இதுவும் கிடச்சிருச்சு. வாங்க போகலாம், இன்னும் கொஞ்சம் ப்ரொசீட் பண்ணலாம். அங்கே பாருங்கள், அந்த இடத்துல இந்த சார்கோ இருக்குது. சார்கோ பக்கத்தில் ஒரு ஜந்து இருக்குது, அது ராப்டரானு எனக்கு தெரியலை, பட் கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு டைனோசர் இருக்குது கீழே. இவன் யாருன்னு பார்த்துட்டு வருவோமா, இருங்க. இவன் யாருன்னு பார்த்துட்டு வருவோம். ஒருவேளை மாஸ்டாம்ஸ் இருந்தால் அவனை டேம் பண்ணலாம்ல. இது லிஸ்டோசாரஸு, இவன் வேஸ்ட்டு. இவனை அடித்து மீட் எடுத்துக்கலாம், பட் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. இங்கே சிவப்பு கலரில் ஒருத்தருக்கான, ஐ திங்க் அது மாஸ்டாம்ஸ்ன்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த இடத்துல சார்கோ இருக்குது, அது கன்ஃபார்ம் தான். மாஸ்டாம்ஸு கூப்பரு, இவனை எப்படி டேம் பண்ணுறது? ஐ திங்க் இவனுக்கு மோஜோபிரி கீஜோபிரியெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கிட்ட இருக்க டீன்டோபிரியை தூக்கி லாஸ்ட் இதில் வச்சுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ணி ஃபீட் பண்ணி ஃபீட் பண்ணி இவனை வந்து நம்ம பையனாக்கிடலாம். வாடா தம்பி, இங்கே வா, இங்கே வா. ஏ சாப்பிட மாட்டேங்கிறான், யாருக்கும் வந்தால் தான் இருக்குது. வாங்க இப்போ இவனுக்கு கொடுப்போம், சாப்பிட்றா. ஓ சாப்பிட்டாயா, எஸ். இவன் பேர் என்ன வைக்கலாம், பழக்காரன்னு வைப்போம். பழக்கடை, இவன் பேர் பழக்கடை பாய்ஸ். ஏன்னா இவன் நம்மளுக்கு வந்து இந்த பழம்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். இங்கே வா, வா வா வா, பழம் வா. இப்போ பாரு யார் இருக்கான்னு பாடுறா, சார்க்கோ இருக்காண்டா, மோசமானவன். சீக்கிரமா பழக்கடை வா, வா வா வா. நீ வாடா, இன்னும் ஸ்பீடாக ஓடி வராமல் பாருங்கள் பாய்ஸ். அப்போலாம் இவனை பேஸில் கொண்டு விட்டோன்னு வைங்க, இவன் வந்து பெரியெல்லாம் கலெக்ட் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான் நமக்காக. நம்ம பையன் ஃப்ரெண்ட்ஸ் பரசுராம், டோடோ, பள்ளி, அதுக்கப்புறம் பீடா வயன், மீட்டு மிஸ்டர். டேய் இவ்வளோ பக்கத்தில் வேண்டாம். ஓகே பாய்ஸ், இவன் அப்படியே ஃப்ரீயாக நடமாட விட்டேன். அவன் போய் இனிமேல் ரிசோர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பான் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ ஏதாவது வுட்டு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கானா பார்த்தீங்களா, வுட்டு ஃபைபர்லாம் நம்ம பையன் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கான். சூப்பர், நீ அப்படியே போய் கலெக்ட் பண்ணிட்டுரு, ரொம்ப தூரம் போகாத, இங்கேயே இரு. ரொம்ப ஆபத்தான உலகம், நான் இங்கே இருக்க மாட்டேன், பார்த்துக்கோ பாய்ஸ். இப்போ நம்ம என்ன கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம், வேறு ஏதாவது டைனோசர் கிடைக்குதானே. நான் இந்த மாஸ்டாம்ஸ் தான் முதல்ல தேடி பார்த்துட்டே இருந்தேன், ஏதாவது மாஸ்டாம்ஸ் கிடைக்குமான்னு. இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு மாஸ்டாம்ஸ் கிடச்சிட்டான். நெக்ஸ்ட் ஏதாச்சும் டைனோசர் கிடைக்குதான்னு பார்ப்போம்.
இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நம்மளுக்கு ஏதாச்சும் கிடைக்கும். இது லாஸ்ட் டைம் வந்து லிஸ்ட்ரா சரசு. ஆனால் ராப்டர் வந்துச்சுன்னா சத்தியமாக ஓட முடியாது, அது வேற விஷயம். ஓகே, இங்கே நம்மளுக்கு வேட்டையாடுறதுக்கு ரெண்டு ஜந்து கிடச்சிருக்கு. நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு டைனோசர் கிடச்சிச்சுன்னு வைங்க, சும்மா நச்சுன்னு இருக்கும். ஆ, ட்ரைக்கு வைஸ் ட்ரைக் இருக்கு, பட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணது ராப்டர் இருக்குல்ல. லெவல் 6 தான். ஆனால் இது எதாவது பாறையில் சிக்க வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த பாறையில் சிக்க வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போமா. ஒருவேளை இந்த ட்ரைக் இந்த பாறைக்குள்ளே சிக்கிக்கிச்சுன்னா இதை அடிக்கலாம். ஐஜி, வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இனி இதையும் பார்த்துட வேண்டியதான். இது தலையில் அடிக்க முடியாது, அது ஒரு பிரச்சனை. இட்ஸ் ஓகே. இப்போதைக்கு ஆரோ எங்கே கண்ணா? ஆரோ ஆரோ இங்கே வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நல்ல ட்ராப் செட் பண்ணி கூட ட்ரைக்கை பிடிக்கலாம். சப்போஸ் இந்த வாட்டி ஃபெயில் ஆகிடுச்சுன்னா ட்ராப்பை செட் பண்ணி அடுத்த வாட்டி பிடிக்க ட்ரை பண்ணலாம். ஓகே, அந்த ட்ரைக்கு என்ன லெவல்னு பார்ப்போமா. ஒரு ட்ரைக் அடித்தா இன்னொரு ட்ரைக்கு பிரச்சனைக்கு வர மாட்டானுங்களே, அப்படி எதுவும் கிடையாதுல்ல. சொல்லு என்ன லெவலு? லெவல் 12. வா, இது சூப்பர் லெவலாக இருக்கு. ஆனால் இது எங்கேயும் சிக்க வைக்க முடியாது. அடிச்சுட்டு நேராக இங்கே ஓடி போய் இதுக்கு மேலே ஏறி நின்றுட்டேன்னா அது என்ன பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அப்போ இருங்க, அடிச்சிட்டேன். ஐஜி, இந்த ட்ரைக்கு என்ன அட்டாக் பண்ண வருது? ஓ, அடிச்சிருச்சு அடிச்சிருச்சு அடிச்சிருச்சு. பாடம் கெட்ட பசங்களா, இங்கே இருந்த ஒரு நல்லவனை அடித்து கொண்டுட்டிங்களடா. இதாக இருக்கேன் போய் திரும்ப அட்டாக் பண்ணுமா என்ன? ஞாபகம் வச்சுருக்கு அதில் ஒன்றும் பண்ணல. போங்கடாடி, எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இவனை இப்போ அடிக்க வேண்டாம், இவன் தானே அந்த லெவல் 12. அடித்து பிடிக்கிறேன்டா இன்றைக்கிண்ணா. இதுக்கு மேலே வருவான்னு நினைக்கிறீங்க? அடிச்சு பார்ப்போமா, இதில் நேராக ஏறி வர முடியும், கண்டிப்பாக வர முடியும். ஓகே, ஃபவுண்டேஷன் இங்கே போட்டுட்டேன். இப்போ அந்த ட்ரைக் அந்த பக்கமாக ஏறி வரும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அடிச்சு பார்க்குறேன். ஆண்டவா காப்பாத்திரு. அடிச்சிட்டேன். யாரா இவன் கோமாளி குறுக்க வரான்? இது உடஞ்சு போச்சா? இது ஏன் உடஞ்சு போச்சு? அது தப்பிச்சு ஓடுதுன்னு நினைக்கிறேன். ஏய், என்ன ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடுறீங்க? ஐஜி அவன் வந்தால் தான் ஓடுறான். புடி 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 புடி, அவனை பிடிச்சிரு. மயங்கு மயங்கு மயங்கு, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். பாய்ஸ், இவன் தண்ணிக்குள்ள தப்பிச்சு விடுறான். ஏய், தண்ணிக்குள்ள ஓடுறான் பாய்ஸ். இவன் தண்ணிக்குள்ள ஓடி ஹெல்த் ஏத்துறான். அரப்பைய ஹெல்த் ஏத்துறானே. ஐயோ, தண்ணிக்குள்ள மயங்கிடுச்சு. தண்ணிக்குள்ளதான் சார்க்கோ இருக்கு. செமையா நார்காட்டிக் ஆரோ வச்சு அடிச்சு விட்டேன்னு நினைக்கிறேன். செத்துடுச்சா? ஐயோ, இதை நான் கொன்னுட்டேனா? அச்சோ, தப்பு பண்ணிட்டேயா? தப்பு பண்ணிட்டேன் பாய்ஸ், அதை நான் கொல்லவே செஞ்சிட்டேயா? நார்காட்டிக் ஆரோ நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட சாதா ஆரோ தான் இருக்கு. அதுக்கப்புறம் நான் தேவையில்லாமல் இதை வச்சு அடித்து அதை கொன்னுட்டேனோ.
பார்க்கோ ஏதாவது வர்றதுக்கு முன்னாடி ஓகே கிளம்பு. ஐஜி ஐஜி இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனம் பண்ணிடக்கூடாது. அழகாக ட்ராப் வச்சு முடிக்க வேண்டிய இடத்துல இந்த மாதிரி அவசரப்பட்டு கன்றாவியாக கேவலமாக வந்து ட்ரைக்கையும் விட்டுட்டேன். ஹைடு 70 ஹைடு இருக்கா, சூப்பரு. இப்போ நான் வந்து ஹெல்த்தை கூட்டிக்கிறேன், அதுக்கப்புறம் ஃபுட்டு, வேறு என்ன கூட்டணும், ஸ்டாமினா, ஸ்டாமினா கண்டிப்பாக கூட்டி ஆகணும். அதுக்கப்புறம் மூமெண்ட் ஸ்பீடு எனக்கு கூட்டி ஆகணும். இன்னும் கொஞ்சம் நான் வேகமாக ஓட நினைக்கிறேன், அப்போ தான் ஏதாவது ஜந்துக்கிட்டேன்னு தப்பிக்க முடியும். கெராட்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசோர்ஸ். இப்போதைக்கு எங்கிட்ட 3 தான் இருக்குது, இதை இங்கே வச்சுக்கலாம். ஓ, போன விஷயம் வேஸ்ட்டாக போச்சு, அடுத்த வாட்டி கண்டிப்பாக ப்ராப்பராக ட்ராப் வச்சு தான் பிடிக்கணும். சரி பாய்ஸ், ஒரு ஸ்மித்தி செஞ்சுக்கலாம், ஸ்மித்தி அன்லாக் பண்ணிக்கலாம், மெட்டல் பிக்காக்ஸு இதையும் அன்லாக் பண்ணிக்கலாம், இது நம்மளுக்கு தேவைப்படும். ஏ பழக்கடா, எதாவது வச்சுருக்கியா? உன்னை எங்கே கொண்டு விட்டால் தான் நீ வைப்ப? என்ன வச்சுருக்கான்? ஓஹா சூப்பர்ரா, நீ பெஸ்ட்ரா பழக்கடா. இப்படியே கலெக்ட் பண்ணிகிட்டே இரு, நான் அப்புறமா அவனை வந்து சந்திக்கிறேன். நீ கலெக்ட் பண்ணி வச்சுட்டே இரு, அவனை அப்புறமாக வந்து சந்திக்கிறேன். ஓகே, என்ன ஃப்ரிட்ஜ்லேருந்து ஒரு மாதிரி புகை வந்துட்டுருக்குது. ஓ, இதுதான் ஃப்ரிட்ஜ் எஃபெக்டா? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நவீன ஃப்ரிட்ஜா, கன் பவுடர் இன்னும் இருக்குது, மீட்லாம் கெட்டு போகலையே. வா சூப்பர்டா, பரவாயில்ல, மெயின்டைன் பண்ணிக்கோ, ஃப்ரிட்ஜ் சூப்பராக தான் இருக்குது. பின்னாடி சப்போஸ் எதாவது ராப்டர் கிஃப்ட் எதாவது பிடிக்கணும்னா அந்த இதை வச்சு மீட்டை வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அந்த தான் இருக்கான் பழக்கடை, தேவையில்லாமல் அந்த பிராண்டோ காலை போய் அடிச்சிடாத, மூஞ்சி கிஞ்சினா உடச்சிருவான். இன்னொரு பேஸ்மெண்ட்டு இதில் போடணும், நல்ல வேலை இன்னொரு பேஸ்மெண்ட் செஞ்சு வச்சுருந்துருக்கோம். ஸோ இன்னொரு பேஸ்மெண்ட்டை கரெக்டாக அதில் போட்டோன்னா ரெடி. இப்போ நம்ம ஸ்மித்தி டேபிள் ஒன்று கிராஃப்ட் பண்ணணும், அதுக்கு என்கிட்ட அயன் இருக்கா? மெட்டலிங்கெட் 3 ஓகே, உள்ளே வச்சுருக்கேன் மிச்சம் கெட்டலிங்கெட்லாம், அதை எடுத்துக்கிறேன். அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் நான் தேவையெல்லாம் அவசரப்பட்டேன். இந்த இருக்கு மிச்சம் 3 மெட்டலிங்கெட் இங்கே இருக்குது. எப்படி நான் திரும்ப அந்த ட்ரைக்கெலாம் வேட்டையிடுவேன் பாய்ஸ், கவலைப்படாதீங்க. இது இங்கே போட்டாச்சா? இப்போ நான் என்ன பண்ணோம், ஸ்மித்தி டேபிள்ஸ். ஓகே, ஸ்மித்தி கிராஃப்ட் பண்ண முடியும். பட் நம்மளுக்கு வந்து நம்ம பழக்கடை கிடச்சதுனால அது ஒரு பெரிய ஹெல்ப்பு தான் பாய்ஸ். அவனே அந்த வுட்டு கிட்டலாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இடிச்சு இடிச்சு கலெக்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லைனா நேரத்துக்கு நான்லாம் போய் வுட்டு பெரியலாம் பறிச்சுட்டு இருந்தேன்னு வைங்க, விடிஞ்சு போயிடும். ஓகே, ஓகே, ஸ்மித்தியை வச்சாச்சு. ஃபஸ்ட்டு மெட்டல் பிக்காக்ஸ் ஒன்று செஞ்சுக்கலாமா? ஓகே, இப்போ வந்து வெப்பன்ஸு மீலி ரெடி. இதுக்கு எவ்வளோ வேணும்? மெட்டல் இங்கிட்டு 8 சரி, அதை அப்புறம் பண்ணிக்கலாம். வாய்ஸ், நம்மளோட முதல் மெட்டல் பிக்காக்ஸ் செஞ்சாச்சு. எபிசோட் 4 நம்மளோட முதல் மெட்டல் பிக்காக்ஸு எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ஐ திங்க் இதுக்கு டியூரபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். We are in metal age, baby. ரெண்டு மெட்டல் தான் கிடச்சிருக்கா? 5 இன்னும் 3 இருக்குது. 6, 7, 8 கிடச்சிச்சுன்னா, ஒரு 8 கிடச்சிச்சுன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். ஏன் ப்ரோ ஏன் வீட்டுக்குள்ளே வரான்? அப்பாவி கஷ்டப்பட்டு ஒருத்தங்க பேஸு கட்டி வச்சா அதை இடித்து உடைக்க போகிறான்னு நினைக்கிறேன் ப்ரோ. இங்கே பாருங்க ப்ரோ, என் பேஸுக்குள்ளே வந்துருக்கணும், அதுக்கு மேலே ஏறுறான் ப்ரோ. ஏ, என் பேஸ்ரா, ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறான் இவன்? கஷ்டப்பட்டு கட்டி வச்சிருக்கண்டா வீடை, தண்ணிக்குள்ளே தான் போய் தொலையண்டா. ஒரு மெட்டல் கிடச்சிருச்சு பாய்ஸ், 8 மெட்டல் கிடச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணோன்னா, நேராக இன்வென்ட்ரி ஆக்சஸ் பண்ணணும். இதில் வந்து வெப்பன்ஸு மீலி இதாக இருக்குது, சூப்பர். ஓகே பாய்ஸ், இப்போ நம்மளோட 2வது மெட்டல் டூல், மெட்டல் ஹேட்செட்.
செஞ்சாச்சு. இதை வச்சு நீ அடிச்சோன்னா ஸ்டோனுக்குன்னு தெரிக்கும், மீட்டெல்லாம் அப்படியே மீட்டு வராதுன்னு நினைக்கிறேன். ஹைட்டு தான், இல்லை இல்லை மீட்டு தான் அதிகம் வரும். கரெக்ட், மீட் இனிமேல் தெரிக்கும். இனி நம்ம இதை உள்ளே தான் இருக்கான்னு பார்ப்போம். இருந்ததுன்னா அதுக்கு தேவையான இதுவும் கிடச்சிருச்சு, ஃபயர் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பேண்ட் ஒன்று செஞ்சுப்போமா, அதுக்கு நம்மளுக்கு ஹைட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், பேண்ட் ஒன்று செஞ்சு போட்டுப்போம், தப்பு இல்லையா? கேது அண்ணா, இதுக்கு வந்து ஆக்சுவலி அந்த ஆர்மரே போட்டிருக்கலாம், பட் இப்போதைக்கு இந்த பேண்ட் இருக்கட்டும், தப்பு இல்லை. நம்மளுக்கு இப்படி தான் வந்து நம்மக்கிட்ட வந்து இப்போ பிக்காக்ஸ் இருக்கு பாருங்க, ஹேட்செட் இருக்கு, பிக்காக்ஸ் இருக்கு, ரெண்டுமே மெட்டலில் இருக்கு. நம்ம இதை வச்சு ஹாரஸ்ட் பண்ணால் வேற லெவலில் ஹாரஸ்ட் ஆகும். கூடவே நம்ம வந்து ஒரு ட்ரைக் இன்னைக்கு டைம் பண்ணலாம் ட்ரை பண்ணோம், அதான் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, தெரியாமல் அடிச்சுக்கொண்டேன். அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக நம்ம ஒரு ட்ரைக்கு அதுவும் நல்ல லெவலில் இருக்குதா ட்ராப் வச்சு ப்ராப்பராக பிடிச்சிடலாம். இந்த எபிசோடு இதோடு முடிச்சுக்கலாம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோட் கூடிய சீக்கிரம் போட்டுடுறேன். அந்த அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஐஜி. பாய்.